வணக்கம். வங்கதேசத்தில் வன்முறைக்கு மத்தியில் அமைகிறது இடைக்கால அரசு. வங்கதேச விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு. தலைநகர் சென்னையை குளிர்வித்த இரவு மழை. பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் பதக்க வேட்டையில் இந்திய வீரர் வீராங்கனைகள். இலங்கை அதிபர் தேர்தலில் நமல் ராஜபக்சே போட்டி என உள்ளூர் முதல் உலக முறையிலான செய்திகளை நிமிட செய்திகளாக பார்க்கலாம். வங்கதேசத்தில் மாணவர்கள் போராட்டத்தை அடுத்து பதவி விலகி நாட்டை விட்டு ஷேக் ஹசீனா வெளியேறிய நிலையில் நாடாளுமன்றத்தை கலைத்து வங்கதேச அதிபர் உத்தரவிட்டார். ஹசீனா அமைச்சரவையில் தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த ஜுனைத் அகமது பாலக் மற்றும் வெளியுறவு அமைச்சராக இருந்த ஹாசன் முகமது ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹசீனா பதவி விலகிய பிறகும் தொடர்ந்த வன்முறைகளில் 100 அதிகமானோர் கொல்லப்பட்டுள்ளனர். வங்கதேச அதிபர் முகமது ஷஹாபுதீன், ராணுவ முப்படை தளபதிகள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள், பாகுபாட்டுக்கு எதிரான மாணவர் புரட்சி அமைப்பின் தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பிறகு நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார். முன்னாள் பிரதமரான கலிதா ஜியா 2020 முதல் வீட்டுச் சிறையில் உள்ள நிலையில் அவரை விடுவிப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் வரை போராட்டங்களில் ஈடுபட்டவர்களை விடுவிக்கவும் அதிபர் முகமது ஷஹாபுதீன் உத்தரவு பிறப்பித்தார். வங்கதேச நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை அடுத்து புதிதாக தேர்தல் நடத்த வழி ஏற்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் இடைக்கால அரசுக்கு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் தலைமை ஏற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் மாணவர் அமைப்பினர், பொதுமக்கள் இணைந்து நடத்திய புரட்சி மற்றும் உள்நாட்டு கலவரம் காரணமாக பிரதமர் பதவியிலிருந்து விலகிய ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதையடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதாக அதிபர் முகமது ஷஹாபுதீன் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ராணுவத்தின் கண்காணிப்பில் இடைக்கால அரசு அமைக்கப்படும் என்றும் விரைவில் நாடாளுமன்றத்திற்கான தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதிபர் அலுவலகம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் வங்கதேசத்தில் அமையவிருக்கும் இடைக்கால அரசுக்கு முகமது யூனுஸ் தலைமை ஏற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சிட்டகாங் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான முகமது யூனுஸ் வறுமையில் வாடுபவர்களிடம் ஈடாக எதையும் கோராமல் சிறு தொகைகளை கடனாக வழங்கும் கிராமீன் வங்கி என்ற பொருளாதார சித்தாந்தத்திற்காக நோபல் பரிசு பெற்றார். தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் முகமது யூனிஸ் நாடு திரும்பியதும் இடைக்கால அரசு இவ்வார இறுதிக்குள் பதவியேற்கும் என கூறப்படுகிறது. முகமது யூனிஸுக்கு ஆதரவாக மேலும் சிலர் இடைக்கால அரசில் இராணுவத்தால் நியமிக்கப்பட உள்ளனர். வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்தவர்கள் குறிவைத்துக் கொல்லப்படுவதால் பதற்றம் நீடிக்கிறது. அவாமி லீக் கட்சியைச் சேர்ந்த தலைவர் ஒருவரால் மேற்கு ஜோஷோர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட ஹோட்டல் ஒன்று தீ வைத்து எரிக்கப்பட்டது. இதில் 24 பேர் கொல்லப்பட்டனர். வங்கதேச கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனும் அவாமி லீக் கட்சியின் எம்பியுமான முஷ்ரஃபி மோர்த்தசா வீட்டுக்கும் தீ வைக்கப்பட்டது. இந்நிலையில் நாட்டில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும் மக்களின் உயிர்கள் உடைமைகளுக்கு தீங்கு வராமல் பாதுகாக்கவும் திங்கட்கிழமை இரவு அதிபர் முகமது ஷஹாபுதீன் அழைப்பு விடுத்திருந்தார். இதையடுத்து வங்கதேசத்தில் ஓரளவுக்கு இயல்பு நிலை திரும்ப தொடங்கியிருக்கிறது. தலைநகர் டாக்காவை பொறுத்தவரை முந்தைய நாளின் வன்முறைகள், கலவரங்களின் அறிகுறிகள் இல்லாமல் அமைதியாக காட்சியளித்தது. கடைகள் திறக்கப்பட்டன. பேருந்து உள்ளிட்ட பொது போக்குவரத்து சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்பின. கலவரங்களால் மூடப்பட்ட கல்வி நிலையங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. வங்கதேச விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சிறுபான்மையினரின் நிலை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாக கூறியுள்ளார். வங்கதேசத்தில் நிலவி வரும் வன்முறை மற்றும் பதற்றம் தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மாநிலங்களவையில் விளக்கம் அளித்தார். அப்போது அவர் தங்களது புரிதலின்படி தங்கள் நாட்டு பாதுகாப்பு அமைப்புகளுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் ஷேக் ஹசீனா பதவி விலக முடிவு செய்ததாக குறிப்பிட்டார். மிக குறுகிய கால அவகாசத்திலேயே அவர் இந்தியா வர அனுமதி கோரியதாகவும் குறிப்பிட்டார். வங்கதேசத்தில் உள்ள இந்திய சமூகத்தினரோடு தூதரகங்கள் வாயிலாக தொடர்பில் இருப்பதாக கூறிய ஜெய்சங்கர் சுமார் 9,000 மாணவர்கள் உட்பட 19,000 இந்தியர்கள் இன்னும் அந்நாட்டில் இருப்பதாக தெரிவித்தார். வங்கதேச அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக குறிப்பிட்ட அமைச்சர் சிறுபான்மையினரின் நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் கூறினார். We are also monitoring the situation with regard to the status of minorities. There are reports of initiatives by various groups and organizations to ensure their protection and well-being. We welcome that, but will naturally remain deeply concerned till law and order is visibly restored. Our border guarding forces have also been instructed to be exceptionally alert in view of this complex situation.
வங்கதேச எல்லையோர கிராம மக்கள் தேவையின்றி ஊடுருவ வேண்டாம் என எல்லை பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது. வங்கதேசத்தில் நிலவி வரும் அசாதாரணமான சூழல் காரணமாக இந்திய எல்லையில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கதேசம் இந்திய எல்லையோர கிராமங்களில் எல்லை பாதுகாப்பு படை தலைமை இயக்குநர் தல்ஜித் சிங் சௌத்ரி மற்றும் மூத்த அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அப்போது எல்லை தாண்டிய குற்றங்கள், கடத்தல் போன்ற எவ்வித சம்பவங்களும் நடைபெறாதவாறு கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இதனிடையே கிழக்கு பிராந்திய பகுதிகளில் உள்ள விமானப்படையை தயார் நிலையில் இருக்குமாறு மத்திய உள்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளில் ஈடுபடவும் பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்தியா வங்கதேச எல்லை கிராமங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரண்டாவது நாளாக விடிய விடிய மழை பொழிந்தது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக சென்னையில் காலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பொழிந்து வருகிறது. அந்த வகையில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இரண்டாவது நாளாக பரவலாக மழை பொழிந்தது. மதுரவாயல், போரூர், கோயம்பேடு, வடபழனி, தியாகராய நகர், நுங்கம்பாக்கம், கிண்டி, வேளச்சேரி, மடிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் விடிய விடிய மழை பொழிந்தது. அதேபோன்று புறநகர் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பொழிந்தது. இரவில் பொழிந்த மழையால் வெப்பத்தின் தாக்கம் தணிந்த நிலையில் தாழ்வான இடங்கள், முக்கிய சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் சிரமமடைந்தனர். சாலைகளில் தேங்கியிருந்த தண்ணீரை மாநகராட்சி அதிகாரிகள் இயந்திரங்கள் மூலம் வெளியேற்றினர். டெல்டா மாவட்டங்கள் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பொழிந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வல்லம், செங்கிப்பட்டி, பூதலூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பொழிந்தது. மழை தொடங்கியிருப்பதால் தஞ்சை விவசாயிகள் ஆரம்பக்கட்ட நெல் சாகுபடி பணியை தொடங்கியுள்ளனர். இதேபோன்று பட்டுக்கோட்டை, மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இரண்டாவது நாளாக மழை பொழிந்தது. இதனிடையே தென் மாவட்டங்களிலும் பரவலாக மழை காணப்பட்டது. திண்டுக்கல், தேனி, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மழை பொழிந்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டத்தில் இடியுடன் ஆலங்கட்டி மழை பொழிந்தது. சேலம், திருப்பத்தூர், ஓமலூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை காணப்பட்டது. சொத்து குவிப்பு வழக்குகளிலிருந்து திமுக அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு எதிரான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்குகிறது. வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் மேல் விசாரணை நடத்தி லஞ்ச ஒழிப்புத்துறையினர் தாக்கல் செய்த அறிக்கைகளின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை விடுவித்து நீதிமன்றங்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தன. இந்த உத்தரவுகளை மறு ஆய்வு செய்யும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக் கொண்டார். கடந்த மார்ச் மாதம் இந்த வழக்குகளில் இறுதி விசாரணை தொடங்கியது. அனைத்து தரப்பினரின் வாதங்களும் முடிவடைந்த நிலையில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு மற்றும் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு எதிரான வழக்குகளில் இன்று காலை 10:30 நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பு வழங்க உள்ளார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் பிணை கோரி டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவருக்கு டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் ஆகியவை பிணை வழங்க மறுப்பு தெரிவிக்கவே அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். கடந்த மாதம் மனு விசாரணைக்கு வந்தபோது வழக்கின் விசாரணை தொடக்க கட்டத்திலேயே இருப்பதாகவும், எனவே பிணை கோரி மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடியிருப்பதாகவும் வாதிடப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் மனு தொடர்பாக 2 வாரங்களில் பதிலளிக்குமாறு சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டனர். இந்த நிலையில் மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மணீஷ் சிசோடியா மற்றும் அமலாக்கத்துறை தரப்பின் விரிவான வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர். பாரிஸ் ஒலிம்பிக் ஈட்டியெறிதலில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா முதல் முயற்சியிலேயே இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஒலிம்பிக் ஈட்டியெறிதலில் தகுதிச் சுற்று போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 89.34 மீட்டர் தூரம் வீசி இறுதிச் சுற்றுக்கு முன்னேறினார். 84 மீட்டர் தூரம் வீசினாலே இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறலாம் என்ற நிலையில் நீரஜ் சோப்ரா 89.34 மீட்டர் தூரம் வீசி அசத்தி உள்ளார். இவர் கடந்த டோக்கியோ ஒலிம்பிக் ஈட்டியெறிதலில் 87.58 மீட்டர் தூரம் வீசி தங்கப்பதக்கம் வென்றிருந்தார்.
2022 89.94 மீட்டர் ஈட்டியிருந்த நீரஜ் சோப்ரா அதன் பிறகான சிறந்த ஆட்டத்தை இப்போது வெளிப்படுத்தியுள்ளார். தகுதி சுற்றில் ஏ மற்றும் பி என இரு பிரிவுகளிலும் இப்போது நீரஜ் சோப்ரா வீசியதே அதிகபட்ச தூரமாக இருக்கிறது. 2 முறை உலக சாம்பியனான கிரனடாவின் ஆண்டர்சன் பீட்டர்ஸ் 88.63 மீட்டர் தூரம் வீசி 2வது இடத்தை வகிக்கிறார். ஜெர்மனியின் ஜூலியன் வெபர் 3வது இடம் வகிக்கிறார். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடரில் மகளிர் மல்யுத்தம் பிரிவில் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முதல் முறையாக முன்னேறியுள்ளது. மகளிர் மல்யுத்த போட்டியில் 50 கிலோ எடைப்பிரிவின் அரையிறுதியில் 29 வயதான இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் கியூபாவின் குஷ்மான் லோபஸை எதிர்கொண்டார். தொடக்கம் முதல் இறுதி வரை பரபரப்பாக நடந்த போட்டியில் 5-0 என்ற கணக்கில் வென்று வினேஷ் போகத் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றார். இதன் மூலமாக இந்தியாவிற்கு மேலும் ஒரு பதக்கத்தை உறுதி செய்த வினேஷ் போகத் ஒலிம்பிக்ஸ் வரலாற்றில் மகளிர் மல்யுத்த போட்டியில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். வினேஷ் போகத் வெற்றி பெற்றதை ஹரியானாவில் உள்ள அவரது குடும்பத்தினர் நண்பர்கள் உற்சாகமாக கொண்டாடினர். மல்யுத்தத்தில் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ள வினேஷ் போகத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி, அரசியல் கட்சியினர், விளையாட்டு வீரர்கள், திரைப்பிரபலங்கள், ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இறுதிச் சுற்றில் வினேஷ் போகத் அமெரிக்க வீராங்கனை சாராவை எதிர்கொள்கிறார். இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதியதில் கடலில் மூழ்கி மாயமான மீனவரின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்கள் நெடுந்தூவு அருகே மீன்பிடித்துள்ளனர். அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் விசைப்படகின் மீது மோதியுள்ளனர். இதில் கடலுக்குள் விழுந்த 74 வயதான மீனவர் ராமச்சந்திரன் கடலில் மூழ்கி மாயமானார். அவரது உடலை கடந்த 5 நாட்களாக தேடியும் கிடைக்காத நிலையில் மீனவர் ராமச்சந்திரனின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 10 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சென்னை மாநகராட்சியில் கட்டட அனுமதிக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதாக அரசியல் கட்சிகள் விமர்சித்த நிலையில் அதனை சென்னை மாநகராட்சி மறுத்துள்ளது. நடுத்தர மக்கள் சுயசான்றின் அடிப்படையில் எளிமையாக கட்டட அனுமதி பெறும் பலன்களை தடுக்கும் நோக்கில் தவறான கருத்துக்களை பரப்புவதாக சென்னை மாநகராட்சி விளக்கம் அளித்திருக்கிறது. சென்னை மாநகராட்சியில் புதிய கட்டடம் கட்டுவதற்கு திட்ட அனுமதி மற்றும் கட்டட அனுமதி பெறுவது கட்டாயமாகும். நடுத்தர மக்கள் பயன்பெறும் நோக்கில் சுயசான்றிதழ் மற்றும் இணைய வழி மூலமாக விண்ணப்பித்தவுடனே வெளிப்படைத்தன்மையாக கூர்ந்தாய்வு கட்டணம், உள்கட்டமைப்பு மற்றும் மேம்பாடு கட்டணமின்றி 2500 சதுர அடி பரப்பளவு வரை உள்ள மனையில் 3500 சதுர அடிக்கு உள்ளாக ஒப்புதல் வழங்கும் நடைமுறையை முதலமைச்சர் தொடக்கி வைத்தார். இதன்படி 1 சதுர அடிக்கு 100 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சுயசான்றின் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்திற்கும் ஏற்கனவே உள்ள கட்டணத்திற்கும் வித்தியாசமில்லை என தெரிவித்துள்ள சென்னை மாநகராட்சி, மற்ற சில மாநகராட்சி மற்றும் பேரூராட்சிகளிலும் சுயசான்றின் அடிப்படையில் அனுமதி வழங்கும் கட்டணம் அதிகமாக இருந்ததை கருத்தில் கொண்டு அரசு குறைத்திருப்பதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் புதிய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள கே கைலாசநாதனுக்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தமிழிசை சவுந்தரராஜனின் ராஜினாமாவை தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சி பி ராதாகிருஷ்ணனை மகாராஷ்டிர ஆளுநராக நியமித்த குடியரசுத் தலைவர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதனை நியமித்து உத்தரவிட்டார். இந்நிலையில் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்ட கே கைலாசநாதன் புதுச்சேரி வந்தடைந்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கைலாசநாதன் இன்று காலை பதவியேற்க உள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றி அமைந்துள்ள கட்டடங்களுக்கு முறையான கட்டட வரைபட அனுமதி பெறப்பட்டுள்ளதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. அரசின் அரசாணையை மீறி மதுரை மீனாட்சியம்மன் கோயிலை சுற்றி கட்டடங்கள் கட்டப்பட்டுள்ளதாக வழக்கறிஞர் முத்துக்குமார் தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரித்தது. விதிகளை மீறி கட்டப்பட்டுள்ள கட்டடங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சட்டவிரோதமாக அனுமதி வழங்கியுள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. 700 அடி ஆழத்தில் ஆழ்குழாய் கிணறுகள் அமைந்துள்ளதாலும்
கனரக வாகனங்கள் செல்வதாலும் மீனாட்சியம்மன் கோயில் சுவர்கள் கோபுரங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கோயிலை சுற்றி விதிமீறி கட்டப்பட்ட 1869 கட்டடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கட்டடங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானவை, முறையான கட்டட வரைபட அனுமதி பெறப்பட்டுள்ளதா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விதிமீறல்கள் இருந்தால் உரிய நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். தஞ்சையில் பாதாள சாக்கடை பணியின் போது மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த தொழிலாளி உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பூக்காரத் தெருவில் உள்ள லாயம் பகுதியில் நடந்த பாதாள சாக்கடை குழாய் மறுசீரமைப்பு பணியின் போது மண் சரிந்தது. இந்த விபத்தில் பணியில் ஈடுபட்டிருந்த ஜெயநாராயணமூர்த்தி என்ற தொழிலாளி சடலமாக மீட்கப்பட்டார். அவரது உடலை தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு சென்ற அவரது மனைவி உள்ளிட்ட உறவினர்கள் திடீரென தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய பாதுகாப்பு இன்றி பாதாள சாக்கடை பைப் லைன் மறுசீரமைப்பு பணியில் ஈடுபடுத்தியதாகவும் இதற்கு முழு பொறுப்பு மாநகராட்சியின் முதன்மை பொறியாளர்தான் என்றும் அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். பின்னர் ஜெயநாராயணமூர்த்தியின் உயிரிழப்புக்கு இழப்பீடாக 30 லட்சம் ரூபாய் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என கூறிய அவர்கள் உயிரிழந்த தொழிலாளியின் உடலை வாங்க மறுத்து போராட்டம் நடத்தினர். வினேஷ் போகத் இவர்தான் டெல்லி ஜந்தர் மந்தரில் காவல்துறையினர் சுற்றிச்சூழ நின்ற நிலையில் தேசிய கொடியை கீழே விழாமல் கையில் பிடித்தபடி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர். 3 முறை ஒலிம்பிக்ஸ் போட்டியில் பங்கேற்கும் முதல் இந்திய மல்யுத்த வீராங்கனை, ஆசிய மற்றும் காமன்வெல்த் போட்டிகளில் தங்கம் வென்ற முதல் இந்திய மல்யுத்த வீராங்கனை, மல்யுத்தம் உலக சாம்பியன்ஷிப் தொடரில் 3 பதக்கங்களை வென்ற முதல் இந்திய வீராங்கனை, இத்தனை பெருமைகள் இருந்தும் கடந்த ஓராண்டு காலம் இவருக்கு கடும் சவாலாக இருந்தது. 2023 ஜனவரி 18 டெல்லி ஜந்தர் மந்தரில் அப்போது மல்யுத்த சங்கத்தின் தலைவராக இருந்த பாஜக எம்பி பிரிஜ் பூஷன் ஷரண் சிங்கை எதிர்த்து மல்யுத்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் பாலியல் குற்றச்சாட்டு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென போராட்டம் மேற்கொண்டனர். மத்திய அரசு சார்பில் வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் போராட்டத்தை கைவிட்டனர். பிரிஜ் பூஷன் ஷரண் சிங் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீண்டும் ஏப்ரல் மாதம் போராட்டம் செய்த மல்யுத்த வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். போக்குவரத்து விதிமீறலுக்கான அபராத தொகை உயர்த்தப்பட்டதன் காரணமாக சென்னையில் 90% வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து செல்வதாக சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி 0 ஆக்சிடென்ட் டேவாக அனுசரிக்கப்பட உள்ளது. இதனையொட்டி வரும் 26ஆம் தேதி வரை போக்குவரத்து காவல்துறை சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. பல்லவன் இல்லத்தில் நடைபெற்ற முதல் நாள் நிகழ்ச்சியில் 0 ஆக்சிடென்ட் டேவிற்கான இலச்சினையை சென்னை போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் வெளியிட்டார். அப்போது 30 ஆண்டுகளுக்கு மேலாக விபத்து ஏற்படுத்தாமல் வாகனத்தை இயக்கியதற்காக மாநகர போக்குவரத்து கழகத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஓட்டுநர்களுக்கு விருது வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போக்குவரத்து காவல் கூடுதல் ஆணையர் சுதாகர் போக்குவரத்து விதிமீறல் அபராத தொகை உயர்த்தியுள்ளதன் காரணமாக சென்னையில் 90% வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிவதாக குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் 165 இணைப்புச் சாலைகளில் போக்குவரத்து விதிமீறல்களை கண்காணித்து அபராதம் விதிக்கும் அதிநவீன சிசிடிவி கேமரா பொருத்தப்படும் எனவும் அவர் கூறினார். இலங்கை அதிபர் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் வேட்பாளராக நமல் ராஜபக்சே போட்டியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கையில் அடுத்த மாதம் 21ஆம் தேதி அதிபர் பதவிக்கான தேர்தல் நடக்கிறது. இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் சார்பில் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான 38 வயதான நமல் ராஜபக்சே போட்டியிடக்கூடும் என தகவல் கசிந்திருக்கிறது. முன்னதாக மஹிந்தாவும் கோத்தபயவும் தேர்தலில் போட்டியிட விரும்பினாலும் கடந்த கால அனுபவங்களால் அவர்களுக்கு ஆதரவு கிடைக்காது என்பதால் நமல் ராஜபக்சேவை களமிறக்க ராஜபக்சே குடும்பத்தினர் திட்டமிட்டுள்ளனர். முன்னதாக அதிபர் வேட்பாளராக கட்சியின் மூத்த உறுப்பினர் தம்பிக்க பெரேரா போட்டியிடுவார் என கூறப்பட்ட நிலையில் அந்த முடிவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி பரிசீலிக்க இருப்பதாக கட்சி தலைமை கூறியுள்ளது. ஒருவேளை நமல் ராஜபக்சே போட்டியிட்டால் இலங்கை அரசியலில் மிக குறைந்த வயதில் களமிறங்கும் வேட்பாளர் என்ற பெருமையை அவர் பெறுவார்.
மின்மினி படத்தில் பணியாற்றிய படக்குழுவினரை இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் பாராட்டியுள்ளார். இயக்குநர் ஹலிதா ஷமீம் இயக்கியுள்ள மின்மினி படத்திற்கு பார்வையாளர்கள் மத்தியில் எதிர்பார்ப்புகள் அதிகமாகியுள்ளன. நடிகர்களின் உண்மையான வயதையும் பருவத்தையும் திரையில் காட்ட வேண்டும் என்பதற்காக 8 வருடங்களாக காத்திருந்து இத்திரைப்படத்தை எடுத்துள்ளனர். மின்மினி படத்தின் மூலம் இசையமைப்பாளராக ஏ ஆர் ரஹ்மானின் மகள் கதீஜா ரஹ்மான் அறிமுகமாகிறார். ஒளிப்பதிவாளர் மனோஜ் பரமஹம்சா தயாரித்துள்ள இப்படம் August 9 வெளியாகிறது. பல அற்புதமான விஷயங்களின் வெளிப்பாடுதான் கொட்டுக்காளி என நடிகை அன்னாபின் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக தள பதிவில், கொட்டுக்காளி படத்தில் மீனா கதாபாத்திரம் என்னுள் ஒரு அங்கம் என்பதை நான் அறிந்ததே இல்லை என்றும், இந்த படத்தில் அவள் எவ்வளவு அன்பானவளாக இருக்கிறாளோ அதேபோல் வலிமையும் நெகிழ்ச்சியும் உடையவள் எனவும் பதிவிட்டிருக்கிறார். கூழாங்கல் படத்தை இயக்கிய வினோத்ராஜ் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார். இதில் சூரி நாயகனாகவும் மலையாள நடிகை அன்னாபின் நாயகியாகவும் நடித்திருக்கின்றனர். இந்த படம் வரும் 23 வெளியாகிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட விசைப்படகு மீனவர்கள் 22 நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இருவேறு தேதிகளில் ஆழ்கடல் பகுதியில் மீன்பிடிக்கச் சென்ற 2 விசைப்படகுகளில் இருந்த மீனவர்களும் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். இலங்கை புத்தளம் மாவட்டம் கல்பிட்டி மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். மீனவர்கள் கல்பிட்டி சுற்றுலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி மீனவர்களை வரும் 20 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதையடுத்து மீனவர்கள் 22 வாரியபுல சிறையில் அடைக்கப்பட்டனர். இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள 22 தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை மீட்கக் கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்கள் மனு அளித்தனர். தருவைக்குளம் மீன் இறங்கு தளத்தில் இருந்து கடந்த மாதம் 21 12 மீனவர்களும் 23 10 மீனவர்களும் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். 2 விசைப்படகுகளும் இலங்கை நடுநிலை எல்லை வழியாக சர்வதேச கடல் பகுதியில் சென்றபோது சீரற்ற வானிலை கடல் நீரோட்டம் காரணமாக இலங்கை கடல் பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் 2 விசைப்படகுகளுடன் 22 மீனவர்களையும் கைது செய்து அழைத்துச் சென்றனர். இந்நிலையில் இலங்கை கடற்படை கைது செய்த தமிழக மீனவர்களை மீட்கக் கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவர்கள் மனு அளித்தனர். சென்னை அருகே ஆவடியில் குளிர்சாதன பெட்டியை திறக்க முயன்றபோது மின்சாரம் தாக்கி 5 குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆவடி நந்தவனமேட்டூர் நேதாஜி தெருவைச் சேர்ந்த கௌதம் பிரியா தம்பதியின் மூத்த மகள் ரூபாவதி. 5 இவர் தனியார் பள்ளியில் 1 பயின்று வந்துள்ளார். இந்த நிலையில் வீட்டில் விளையாடி கொண்டிருந்த ரூபாவதி குளிர்சாதன பெட்டியை திறந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் அவர் மயக்கமடைந்துள்ளார். இதனையடுத்து ஆவடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட சிறுமியை சோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர். இதனையடுத்து குழந்தையின் உடலை கைப்பற்றிய ஆவடி காவல்துறையினர் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை, காக்காச்சி, நாலுமுக்கு, ஊத்து ஆகிய பகுதிகளில் வேலை இழந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கஞ்சி காய்ச்சி குடித்தனர். சுமார் 96 அந்த பகுதியில் வசித்து வந்த அவர்களில் பிபிடி தேயிலை தோட்ட நிறுவனத்தின் ஒப்பந்தம் முடிவடைவதால் பலர் வெளியேற்றப்பட்டனர். பலர் தாங்களாகவே வெளியேறினர். ஜூன் மாதம் உற்பத்தி நிறுத்தப்பட்ட நிலையில் அங்கிருந்து வெளியேறிய தொழிலாளர்கள் உணவுக்கு அவதிப்படுகின்றனர். உணவு தட்டுப்பாடு நிலவி வருவதால் ஊத்து தேயிலை தோட்ட பகுதியைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அந்த பகுதியில் உள்ள கீரை மற்றும் ரேஷன் அரிசி ஆகியவற்றை கொண்டு கஞ்சி காய்ச்சி குடித்து பசி போக்கினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து அரசு விரைவு பேருந்தில் சென்ற பயணியை நடத்துனர் பாதி வழியில் இறக்கிவிட்டுச் சென்றதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இல்லைங்க, நான் ரெகுலராக நான் 2 ஒரு நடை நான் போயிட்டுருக்கேன் அப்படி நான் கேட்கறதுக்கு அப்படி தான் இருக்கும் இல்லைன்னா இறங்கி அப்படின்னு சொன்னார். என்னங்க அப்படி பேசினு கேட்கும்போது ஒரு கட்டத்தில் எனக்கும் கண்டக்டருக்கும் வாக்குவாதம் அடிக்கு. இது பாருங்க அந்த அந்த டிக்கெட்டை பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் கீழே பார்க்கணும்னு கொடுத்துருக்காங்க. நான் கேட்டது சிங்கப்பெருமாள் கோயில் தான் கேட்டேன். திருவடை மருதூர் பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் என்பவர் சிங்கப்பெருமாள் கோவில் செல்வதற்காக கும்பகோணம் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை செல்லும் அரசு விரைவு பேருந்தில் ஏறியுள்ளார். மாரியப்பன் சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு டிக்கெட் கேட்டதற்கு நடத்துனர் கிளாம்பாக்கத்திற்கு டிக்கெட் தந்திருக்கிறார். நான் கேட்டது சிங்கப்பெருமாள் கோவில் டிக்கெட்டு, அதுக்கு 230 தான் ரெகுலரா நான் 2 டேஸ் 1 டைம் போயிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு நான் சிங்கப்பெருமாள் கோவில் கேட்டதுக்கு இந்த
பஸ் கண்டக்டர் என்ன கொடுக்குறாரு, கீழே பார்க்க டிக்கெட் கொடுக்குறாரு. இது தொடர்பாக மாரியப்பன் நடத்துனரிடம் கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நடத்துனர் மாரியப்பனை திருப்பனந்தாள் கடைவீதி அருகே நடுரோட்டில் இறக்கிவிட்டு சென்றுள்ளார். நான் சிங்கப்பெருமா கோவில் டிக்கெட் கேட்டது, கீழம்பாக்கம் டிக்கெட் கொடுத்தாங்க. நான் ஏன் கீழம்பாக்கம் டிக்கெட் கொடுக்குறீங்க, நான் சிங்கப்பெருமா கோவில் தானே போறேன்னு நான் கேட்டதுக்கு, நீங்க மிஷின்ல வந்து அது அப்படிதான் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது தொடர்பாக மாரியப்பன் திருப்பனந்தாள் காவல் நிலையத்தில் நடத்துனர் மீது புகார் அளித்திருக்கிறார். இதுகுறித்து மாரியப்பன் பதிவிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இதுகுறித்து கும்பகோணம் அரசு விரைவு பேருந்து கிளை மேலாளரிடம் கேட்டபோது பாதிக்கப்பட்ட நபர் கும்பகோணம் அரசு விரைவு போக்குவரத்து அலுவலகத்தில் புகார் அளித்தால் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கேட்டதுக்கு அவர் வலுக்கட்டாயமா திருப்பனந்தாள் கடத்தெருவில் வந்து இறக்கி விட்டாங்க. நான் லோக்கல் ஸ்டேஷன்ல இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். இங்க ஆட்டோ நண்பர்கள் மூலமா இந்த வீடியோவை பதிவு போடுறேன். எனக்கு நீதி கிடைக்கணும். சென்னை காட்பாடி இடையே வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னையிலிருந்து காட்பாடி வரை வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட உள்ளது. இதனையொட்டி அதன் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. சென்னையிலிருந்து காலை 10:30 புறப்பட்ட வந்தே பாரத் ரயில் நண்பகல் 12:30 காட்பாடி ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. இந்த சோதனை ஓட்டத்தின் போது தண்டவாளத்தின் அமைப்பு, வேகம், சிக்னல்கள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். குறிப்பாக எந்த இடத்திலாவது தண்டவாளத்தை நிறு செய்ய வேண்டியுள்ளதா என்பது ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் அடுத்த விசாரில் கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி ஆயிரக்கணக்கான கோழி குஞ்சுகள் உயிரிழந்தன. விசாறு பகுதியைச் சேர்ந்த விநாயகம் என்பவரின் கோழிப்பண்ணை அருகே இருந்த மின்கம்பத்தில் மின்கசிவு ஏற்பட்டு கோழிப்பண்ணைக்கு தீ பரவியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இதில் சுமார் 4000 கோழி குஞ்சுகள் தீயில் கருகி உயிரிழந்ததாக தெரிகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக பாலுச்சட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே முன்விரோதத்தில் காரை ஏற்றிக் கொள்ள முயன்றதில் சலூன் கடைக்காரர் படுகாயமடைந்தார். சாத்தான்குளம் அருகே சுப்பிரமணியபுரம் ராஜீவ்காந்தி நகரைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். இவர் முதலூர் பகுதியில் சலூன் கடை நடத்தி வருகிறார். இவரது பக்கத்து வீட்டில் வசித்து வருபவர் லிங்கக்குமார். இருவரின் குடும்பத்தினருக்கும் இடையே இடப்பிரச்சினை காரணமாக முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுப்பிரமணியன் அங்குள்ள இசக்கியம்மன் கோயில் முன்பு தனது பைக் அருகில் நின்று ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது லிங்கக்குமார் காரில் வேகமாக வந்து சுப்பிரமணியன் மீது மோதிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். கார் மோதியதில் பைக்குடன் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த சுப்பிரமணியன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக தட்டார்மடம் காவல் ஆய்வாளர் அனிதா மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து லிங்கக்குமாரை தேடி வருகின்றனர். இந்நிலையில் சுப்பிரமணியன் மீது கார் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பழமையான மருத மாரியம்மன் கோயில் ஆடிப்பெருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. மருதநாடு கிராமத்தில் உள்ள மருத மாரியம்மன் கோயிலில் ஆடி மாதத்தில் திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு திருவிழாவில் கிராம மக்கள் கூழ்பானைகளை தலையில் சுமந்து கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். கோயிலில் கூழ்வார்த்த அவர்கள் மருத மாரியம்மனை வழிபட்டனர். தாங்கள் வளர்க்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்துக்காக அவற்றைப் போல மண் பொம்மைகளை கோயிலில் வைத்து வழிபட்டனர். மேலும் மருதமாரியம்மன் திருவீதி விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் முதுகில் அலகு குத்தி கொண்டு பறவை காவடி எடுத்து நிறுத்தி கடன் செலுத்தினர். சிலர் முதுகில் அலகு குத்தி டிராக்டரை இழுத்தனர். வயநாடு நிலச்சரிவில் சிக்கி மாயமான 24 தமிழர்கள் உட்பட 180 பேரை தேடும் பணியில் மீட்புக் குழுவினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளனர். திரும்பும் இடமெல்லாம் சேறு, மண், அங்கொன்றும் இங்கொன்றுமாக எட்டி பார்க்கும் வீடுகளின் மேற்புறங்கள், உடைந்த வீடுகளின் தூண்கள், அப்பகுதிகளைச் சுற்றி தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ள மீட்புக் குழுவினர். இதுதான் நிலச்சரிவு நிகழ்ந்த பகுதியின் நிலை. நிலச்சரிவு நிகழ்ந்த முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட பகுதிகளில் 180 பேரை காணவில்லை என பட்டியல்கள் கூறுகின்றன. அதில் 24 தமிழர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர்.
திண்டுக்கல் மாவட்டம் உத்தளக்குப்பட்டியில் காணிக்கையாக வந்த குழந்தைகளை ஏலமிடும் வினோத திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருமணமாகி பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்கள் வேண்டுதலுக்கு பின்னர் குழந்தை பிறந்தால் அதை கோயிலில் ஒப்படைத்து விடுவார்கள். கோயில் நிர்வாகிகள் குழந்தையை ஏலமிடும் நிலையில் அக்குழந்தைகளை அதன் பெற்றோர் அல்லது உறவினர்கள் ஏலத்தில் வாங்கிக் கொள்வார்கள். உத்தளக்குப்பட்டி புனித செபஸ்தியார் கோயிலில் நடைபெற்ற இந்த வினோத திருவிழாவில் பல்வேறு ஊர்களில் இருந்து வந்திருந்த பக்தர்கள் தங்களது குழந்தைகளை காணிக்கையாக செலுத்தி ஏலம் எடுத்தனர். மேலும் பக்தர்கள் வழங்கிய ஆடு, கோழி, காய்கறிகளை கொண்டு பிரம்மாண்ட அசனக்கறி விருந்து சமைக்கப்பட்டு திருவிழாவிற்கு வந்திருந்தவர்களுக்கு பரிமாறப்பட்டது. விடிய விடிய ஒரே இடத்தில் நூற்றுக்கணக்கானோர் அமர்ந்து உணவருந்திய காட்சிகள் காண்போரை பிரமிப்படைய செய்தது. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக உதவுவதற்காக கேரள அரசுக்கு அதிமுக 1 கோடி ரூபாய் வழங்கியுள்ளது. வயநாட்டில் ஏற்பட்ட இயற்கை பேரழிவை தொடர்ந்து அம்மாநில அரசுக்கு பலரும் நிதியுதவி அளித்து வருகின்றனர். அதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இதையடுத்து அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, பொள்ளாச்சி ஜெயராமன் உள்ளிட்டோர் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை நேரில் சந்தித்து 1 கோடி ரூபாய்க்கான வரைவலையை வழங்கினர். தொடர்ந்து பினராயி விஜயன் அவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தார். கோடநாடு கொலை கொள்ளையில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள கேரளாவைச் சேர்ந்த 10 பேரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்றுள்ளனர். கோவை காவலர் பயிற்சி பள்ளி வளாகத்தில் உள்ள சிபிசிஐடி சிறப்பு அலுவலகத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஜிதின் ஜாய், ஷம்சீர் அலி ஆகியோர் விசாரணைக்கு ஆஜராகினர். அவர்களிடம் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். பிற்பகல் 1 மணி முதல் மாலை 6 மணி வரை சுமார் 5 மணி நேரம் விசாரணை நடைபெற்றது. இத்துடன் குற்றத்தில் ஈடுபட்டதாக நேரடியாக குற்றம் சாட்டப்படும் 10 பேரிடமும் சிபிசிஐடி காவல்துறையினர் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலங்களை பெற்றுள்ளனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பாக இதுவரை 300க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி ஏடிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்த வழக்கில் கேரளத்தைச் சேர்ந்த சயான், வாளையார் மனோஜ் உள்ளிட்ட 10 பேர் முதலில் கைது செய்யப்பட்ட நிலையில் தடயங்களை மறைத்ததாக சேலத்தைச் சேர்ந்த தனபால், ரமேஷ் ஆகிய இருவர் கடந்த 2021 கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள் தவிர பெரும் புள்ளிகள் தொடர்பிருப்பதாகவும் கொடநாடு எஸ்டேட்டில் கொள்ளையடிக்கப்பட்டதாக உதகை காவல்துறையால் சொல்லப்பட்ட பொருட்களை தவிர சில முக்கிய ஆவணங்கள் இருந்ததாக எழும் இரு முக்கிய குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் சிபிசிஐடி விசாரணை இருப்பதை பார்க்க முடிகிறது. தரங் சக்தி 2024 என்ற பெயரில் இந்தியா உட்பட 5 நாடுகள் பங்கேற்கும் பன்னாட்டு கூட்டு விமானப்படை பயிற்சி கோவை மாவட்டம் சூலூர் விமானப்படை தளத்தில் தொடங்கியது. வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும் கூட்டு விமானப்படை பயிற்சியில் இந்தியா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ் நாடுகளைச் சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட விமானப்படை வீரர்கள் பங்கேற்கின்றனர். இந்திய விமானப்படை தலைமை தளபதி சௌத்ரி, ஜெர்மன் நாட்டு விமானப்படை தலைமை தளபதி இங்கோ ஹெர்காட்ஸ் ஆகியோர் தலைமையில் இந்தியா, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஸ்பெயின் நாடுகளின் விமானப்படை வீரர்கள் சூலூர் விமானப்படை தளத்தில் போர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபடுகின்றனர். ஜெர்மன் நாட்டின் விமானப்படை தலைமை தளபதி இங்கோ ஹெர்காட்ஸ் கூறுகையில், பல நாடுகளின் வீரர்கள் தங்களின் திறன்களை வெளிப்படுத்தவும் விமானப்படையில் தற்போது உள்ள அதிநவீன தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளவும் கூட்டு போர் ஒத்திகை பயிற்சி உதவும் என்றார். போர் பயிற்சியில் இந்தியாவின் நவீன போர் விமானங்களான தேஜஸ், SU-3 MKI, MiG-29 மற்றும் பிற நாடுகளின் போர் விமானங்கள் பங்கேற்றுள்ளன. அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் துணை அதிபர் வேட்பாளருடன் சேர்ந்து முதல் முறையாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். பிலடெல்பியா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் துணை அதிபர் வேட்பாளரான மின்னசோட்டா ஆளுநர் டிம் வால்ஸை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களின் ஆரவாரத்திற்கு மத்தியில் உரையாற்றிய டிம் வால்ஸ் டிரம்பை கடுமையாக விமர்சித்தார். அப்போது பேசிய அவர், டொனால்டு டிரம்பின் ஆட்சிக் காலத்தில் அமெரிக்காவில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து காணப்பட்டதாகவும் டிரம்பே அதிக குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் கூறிய வால்ஸ், அவர் செய்த குற்றங்களின் எண்ணிக்கையை அவரே அறிந்திருக்க மாட்டார் என்றும் விமர்சித்தார். குடியரசுக் கட்சியின் துணை அதிபர் வேட்பாளர் வான்ஸுடன் விவாதம் நடத்த தயாராக இருப்பதாக அறிவித்துள்ள டிம் வால்ஸ், முதலில் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருக்கும் வான்ஸ் அதிலிருந்து எழுந்து வெளியே வர வேண்டும் என விமர்சித்திருக்கிறார். பிரதான கட்சிகளான ஜனநாயக கட்சி மற்றும் குடியரசுக் கட்சி சார்பில் அதிபர் மற்றும் துணை அதிபர் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது.
இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்து தூத்துக்குடி எம்பி கனிமொழி தலைமையில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக மீனவளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி மற்றும் மீனவ பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கொண்ட குழுவினர் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களின் படகுகளை உடனடியாக மீட்கவும் கோரிக்கை விடுத்தனர். மேலும் எதிர்காலத்தில் தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறும் வலியுறுத்தியுள்ளனர். முன்னதாக மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி காங்கிரஸ் சார்பில் ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டம் நடத்தி நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 50 நபர்கள் கொண்ட மீனவர்கள் குழுவினர் புறப்பட்டுச் சென்றுள்ளனர். காவிரியிலிருந்து தமிழக எல்லையான பில்லிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 22 நாட்களுக்கு பிறகு 12,000 கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் கர்நாடக அணைகளுக்கு நீர்வரத்து ஏற்ற இறக்கமாக இருந்து வருகிறது. இதனால் பில்லிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து 24,000 கனஅடியிலிருந்து 12,000 கனஅடியாக சரிந்துள்ளது. இருப்பினும் ஒகேனக்கல் அருவியில் தண்ணீர் அறுபறித்துக் கொட்டுவதால் குளிப்பதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் திறப்பு 8 நாட்களுக்கு பிறகு நிறுத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரம் 1.5 லட்சம் கனஅடி உபரிநீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது நீர்வரத்து குறைந்ததால் மேட்டூர் அணையின் 16 கண் மழைக்கால வெள்ளநீர் போக்கியிலிருந்து திறக்கப்பட்ட உபரிநீர் நிறுத்தப்பட்டது. பாசனத்திற்கான நீர் திறப்பு படிப்படியாக குறைக்கப்பட்டு தற்போது 10,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது.